பகவானே, எல்லாரும் நன்னா இருக்கணும். என்ன சம்பந்தி பாள், உங்க ஊர் கோயில் கதவு திறந்தே கிடக்க, கூட்டுறதே இல்லையா? கோவில் கதவு மட்டும் இல்ல போய், எங்க ஊர்ல யாரும் எங்க ஆத்து கதவை கூட பூட்டுறது இல்ல. ஏன்னா எங்க ஊரை காவல் காக்குறது சேனாதிபதி தேவராச்சே. காவல்காரர் நல்லவனா இருக்கிறச்ச, பூட்டு இருக்கு கதவு இருக்கு. விட்டு விடிய காட்டுலயே வயசு பிள்ளை ஆத்துல தண்ணி எடுத்துருக்கீங்களே, காத்து கருப்பு அடிபடாத. நம்ம சேனாதிபதி ஐயா காவல்ல காத்து கருப்பு கூட பொண்ணுங்க மேல கை வைக்க பயப்படும். நீ போ தாத்தா. மகராசன் காவல்ல ஒரு காய் கூட கழுவு வரப்பா. ஏய், நெத்தி தனியா காய் தனியா பிரிச்சு போடுங்கப்பா. சரிங்க, மடமடன வேலைய பாருங்கப்பா. ஏய் தவசி ஐயா, நீ என்ன பண்ற? முதல்ல சேனாபதி தேவருக்கு இந்த காவக்குள்ளிய கொடுத்துட்டு வந்துரு. போ ஆகட்டும். இந்தாங்க பெருமாள் கோயில் பிரசாதம், சேனாதிபதி தேவருக்கு காவல் கூலியா கொடுத்துருங்க. இன்னைக்கு கார்த்தால 10 மணிக்கு அழகர் கோயில் கும்பாபிஷேகம். ஆசைய தக்காரா நீங்க தான் நடத்தி வைக்கிறேன். சரி, நம்ம கட்ட போற புது மில் லைசன்ஸ் விஷயமா கலெக்டர் டைனி கார்த்தால அப்பாயின்மெண்ட் வேற இருக்கு. அப்படியா? எம்பி வெயிட் பண்ணிட்டு இருக்கார், ஊர் முக்கியஸ்தெல்லாம் வெயிட்டிங். எல்லாம் நல்லபடியா நடக்கும், என்கிட்ட சொல்லிட்டீங்கல்ல, நான் பாத்துக்கிறேன். அடடே, வாங்க வாங்க. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கங்க. நமஸ்காரம். நமஸ்காரம். கும்பால் கோயில் மரியாதை. சதமானம் பவதி சதாயுஷ் புருஷ சதேந்திரிய ஆயுஷ் ஏபேந்திரிய பிரதி திட்டதி. இங்க நன்னா தீர்காயுஷா இருக்கணும். உட்காருங்க, வந்து இருங்க, வரேன். சரிங்க. என்னங்க இன்னைக்கு உங்களுக்கு பிறந்த நாள், நீங்களும் வந்தீங்கன்னா கோயிலுக்கு போயிட்டு வந்துடலாம். இன்னைக்கு அதோட முக்கியமான நாள், சேனாதிபதிக்கு காவக்கூலி கொடுக்கணும். அதான் அம்பாலே வீடு தேடி வந்திருக்காள். ஓன் திருப்திக்காக வேணா நீ போய் அபிஷேகம் பண்ணிட்டு வா. ரங்காச்சாரி, எல்லாம் ரெடியா இருக்குல்ல? எல்லாம் ஏற்பாடு பண்ணியா? சரி, வாங்க போலாம். தென்பாண்டி சிங்கம் இந்த சேனாதிபதிக்கு என்னைக்குமே எல்லாமே வெற்றி தான். உங்க கையில வேல்கம் இருக்கிற தைரியத்தினாலதான் நாங்கெல்லாம் வெள்ளை வேட்டி சட்டை போட்டுக்கிட்டு வீதியில நடமாட முடியுது. நீங்க ராத்திரி பூரா கண்ணு முழிச்சு காவ காக்குறதுனாலதான் இந்த ஊர்ல இருக்கிற எல்லாரும் பொண்டாட்டி பிள்ளையோட நிம்மதியா இருக்க முடியுது. அதுக்காக இங்க சேனாதிபதிக்கு நாங்க செய்யற மரியாதை. அப்ப நான் வர மாப்ள. வணக்கம். 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 என்னோட பங்கு இந்த 1.5 ரூபாய் தான் என்னோட காவக்கூலி. மீனாட்சி, எப்பவும் போல இத ரெண்டா பிரிச்சு பாதி நம்ம காவக்காரங்களுக்கும் மீதி இங்க இருக்கிற ஏழைபாளைகளுக்கும் கொடுத்துரு. தம்பி, நேத்து ராத்திரி நம்மோடு கோயில்ல நகை கழ போக தெரிஞ்சு திருடிங்களை புடிச்சு கட்டி வச்சிட்டோம். நீங்க வந்து விசாரிச்சீங்கன்னா
என்ன காவாலி பயலுகளா திருட்ட போவது எங்க ஊர்ல வந்து சாமி நகையிலே கை வச்சிருக்கீங்களா வயத்தவர அந்த களவாணி நாய் கை வெட்டியா பொறுங்க ஐயா ஐயா பொறுங்க நாய்க்கரே இவங்க நம்ம ஊருக்கு புதுசு போல் இருக்கு நம்ம ஊர் பழக்க வழக்கம் தெரியாதவனுங்க போனா போதும் மன்னிச்சு விட்டுருங்க போய் தொலைட்டு நீங்க சும்மா இருங்க நம்ம ஊர் பழக்க வழக்கம் அசல் ஊருக்கா பயல் தெரியணும்ல பெருமாகோவில் ஏரியாக்கு நேத்து யார் காவல நம்ம தம்பி சின்னவர் சேதுபதியே மாப்பிள காத்து வரேன் தானப்பா ரகுபுரி எங்கட அவனுங்க ஐயா நேத்து மூணு பேர் ஆண்டி வீட்டு கபடி போட்டு போனவங்க தான் ஐயா இன்னும் காண இந்த விஷயத்தை உங்ககிட்ட சொல்லக்கூடாது நல்லா இருக்கியா நான் தான் கேப்டன் உங்களும் ஃப்ரெண்டா நான் நல்ல விளையாடுறேன் என்னமா கிரிக்கெட்டு கமர் கட்டு சீட்டு கட்டு மார்க்கெட்டு பல்லு கட்டு நான் பார்க்காத கட்டா பந்த ஓடி பிடிச்சிருக்கேன் உட்காந்து பிடிச்சிருக்கேன் தம்பி பிடிச்சிருக்கேன் சில சமயம் விழுந்து பிடிச்சிருக்காரு இட் இஸ் கரெக்ட் மாப்பி அதெல்லாம் ஒன்ஸ் அப்பான் யுவர் டைம் சேது நீங்க எல்லாம் பெருசா ஆடிட்டீங்க 1962ல பொய்ய வழங்க ஆரம்பிச்சாமா கேளுங்க கெலடி தலைமையில இந்தோ சைனாஸ் கபடி போட்டு நடந்தது அப்ப நான் பாடி போனா ஒரு பையன் கிட்ட வர மாட்டான்ல யாரா வருவாங்க வருஷ கணக்கிலயும் மாச கணக்கிலயும் குடிக்காம பல்லு விளக்காம நாத்தம் பிடிச்ச வாய வச்சிட்டு இருந்தா தம்பி நீ எல்லாம் பாகிஸ்தான் பாடல போய் நின்று கொட்டாய் விட்டா போது அணுகுண்டே தேவையில்லை அத்தனை பேர் சேர்த்து போய் வேண்டாம் ஐயா மாப்பி அடுத்த வாரம் வாடிப்பட்டியில ரேக்லா ரேஸ் அதுல மட்டும் ஜெயிச்சவனு வைய செருப்பு நாய செருப்பா கொடுப்பாங்க இம்மா பெருசு வெள்ளி குத்து வளர்க்கலாம் செருப்பு ஆமா மாமி என் கண்ணனோட செருப்பு இப்படி ஓடி போயிடலாமா அடச்சே
என்ன மாப்பி எலிமெண்டரி ஸ்கூல் பையன் மாதிரி பயப்படுற? அட கண்டா ஊரே பயப்படுதே. அந்த அட கண்டா ஊரே பயப்படலாம்டா. ஆனா நான் யாரே? நான் யாரே? நான் யார்? நீங்க சொல்லுங்க. இந்த வீட்டு மருமக மீனாட்சியோட ஒண்ணு விட்டு அண்ணன்டா. ஈக்குவல் சம்பந்தி, ஈக்குவல் டு ஈக்குவல். நான் எப்படி பேசி தெரியுமா? அந்த கிட்ட இங்க பார், காரை இப்படி வச்சுக்குவேன். ஏய் சேனா, ஐ லுக் யா, யூ லுக். இந்த ரேஞ்சுக்கு நாங்க பேசிக்கோம்டா. அப்ப பாரு அந்த ஆளு எப்படி பொம்பறான்னு. உள்ள வந்து பாரு, நடக்கிற கதையே வேற. ஊர் சுத்தி நாய்களா? எங்க போயிட்டு வரீங்க அண்ணா? அது வந்து இந்த ஆண்டி பட்டியல் ஒரு அண்டான். அந்த மாமா, தங்கச்சி தண்ணி அடிக்கணும்னுங்க, இது தண்ணி பிடிக்கணும்னு அண்டா கேட்டுச்சுங்க. அதாங்க ஆண்டி பட்டிக்கு போய் மூணு பேர் அண்டா தூக்கிட்டு வந்தோம். என்ன, நான் எப்ப உங்ககிட்ட அண்டா கேட்டேன்? என்னம்மா தங்கச்சிமா, கொடுத்த சீதனத்துல அண்டா ஒண்ணுதான் குறையுதுன்னு மாமா அடிக்கிறாருன்னு ராத்திரி தானம்மா சொன்னேன். அதுக்குள்ள மறந்துட்டியே தங்கச்சி. இப்படி வந்து நின்னு இவர் மூஞ்சி பார்த்து பேசுங்க. ஏன் மூஞ்சி பார்த்து பேசணும்? காது சைடு இருக்கும் போது செய்யறதை செஞ்சு போட்டு பொய்யான சொல்றேன். ஆண்டி பட்டிக்கு கபடி போட்டிக்கு போனீங்களா இல்லையா? போனது வாசம் தான் மாமா. ரெண்டு கபடி விட்டங்க, குப்புற உளுந்து வாயில மண்ணு போயிடுச்சுங்க, அதை தட்டி விட்டுங்க. ஆனாங்க மாமா, உங்களுக்கு தூரத்து பார்வீங்க, கண்ணு சின்னதா இருந்தாலுங்க பவர் ஃபுல்லுங்க. கால தூக்காதீங்க. வேண்டாம், பயமா இருக்கு. இல்லைங்க மாமா. மாமா என்ன மன்னிச்சிருங்க மாமா. முக்கியமான விஷயம், அந்த டாக்டர் பேரு கதிரேசனாமாங்க. இப்ப இவர் எதுக்கா என்ன அடிச்சாரு? இவருக்கு டாக்டர் பட்டம் கொடுக்கலன்னு போறாம டாக்டர் பட்டம் அவார்டு எல்லாம் சும்மா கிடைக்குமா? அதெல்லாம் வாங்கினவங்க கேட்டா தானே தெரியும். நீ தான் குடுக்கறவங்க காலில் கையில் விழுந்து கெஞ்சிடு. அவங்களோட என்ன